ஹாய் டாடி, இது ஃபஸ்ட்டு உங்களுக்கான வீடியோ. உங்கள் வீடியோ செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னென்னு லைனாக பார்க்கலாம். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெட்டி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் நெட்டை பிளவுற்று, உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் நெட்டை பிளவுற்று, உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ, ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ, ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட்படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் மூரக்கோரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் மூரக்கோரு படிக்கல்லப்பா. பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட பசங்கள்லாம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி வீடியோ அதையும் பாருங்க. ஹாய் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போவும் ஹாப்பியாக இதே சேம் ஹெல்த்தோட சந்தோஷமாக இருக்கணும். நானும் ஸ்டூம்ஸும் விஷ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. ஸ்ரூம் சொல்கிறாங்க உங்களுக்காக. ஹாப்பி பர்த்டே தாத்தா, விஷ் யூ ஆர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்டே. ஸோ ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அண்ட் வேறு என்ன சொல்லலாம், ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஸோ விஷ் யூ ஆர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் பர்த்டே கண்டிப்பாக, நான் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுவேன். நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஏன்னா உங்கள் கனவுகள் எல்லாம் இதுலேயே நிறைவேறும். ஸோ வந்து இதான் உங்களோட, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா உங்களோட பாசம். இதான் அந்த தாயம், பாசம், இதெல்லாம். ஸோ பை. வெரி 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 ஹாப்பி பர்த்டே அம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம் வரலாம், நிறைய துன்பம் வரலாம். இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நீங்கள். ஆனால் எல்லாத்தையும் இருந்து தாண்டி சாதிச்சு இதோ மிஷின் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உழைப்பினால் மட்டும்தான். உங்களை நீங்கள் நினச்சி நம்மளால் முடியும், இந்த வயசுலேயே நம்மளால் முடியும்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க. இன்னும் இதுக்கு மேலே நீங்கள் மேலே மேலே நினச்சதெல்லாம் நடக்கணும். உங்கள் பிஸ்னஸ் எப்பவும் வந்து சூப்பராக போகணும், அதுதான் என்னோட ஆசை. அதனால தான் நான் வந்து அவ்வளோவா இன்வால்வே ஆக மாட்டேன். ஏன்னா அப்பாவோடது, அப்பா பத்திரமா பார்த்துப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கப்புறம் அதனால தான் நான் வந்து நான் பிஸ்னஸ் பற்றி அவ்வளோவா அப்பா கிட்ட பேசினதே கிடையாது. நீங்கள் எப்போ இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்பா. ஆனால் ப்ளீஸ் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்களும் விட்டு கொடுங்க, அம்மாவுக்கும் விட்டு கொடுக்க சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டு அம்மா கிட்ட, அம்மாவும் கண்டிப்பாக விட்டு கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் நீங்கள் இந்த லைஃப் இந்த டைம்லேயாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும். நாங்கள் மூணு பேருமே ரொம்ப ஆசைப்படுற விஷயம் இதுதான். நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும், பேசிகிட்டு இருக்கணும். அப்போ தான் நாங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும். எங்களுக்கு அப்பா அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, நம்ம எங்கேயாவது வெளில போடுறது எல்லாமே ஜாலியாக இருக்கும் அப்பா. ஸோ அம்மா ப்ளீஸ் அப்பா கிட்டே பேசு, ஜாலியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே அப்பா.